மாணவர்களே, ரசாயனவியல் தொடர்பாக நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களுடன் இப்போ காணொளியில் ஏற்படுகின்ற அதாவது ரசாயனவியலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஊடாக நாங்கள் அதற்குரிய சில தீர்வுகளை முன்வைத்து கொண்டு இந்த ரசாயனவியல் இயல் வகுப்புகளுக்கு நாங்கள் இந்த டேன் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே போனைய வகுப்புகளில் நாங்கள் செய்வது போல இந்த முறை மாணவர்களின் விருப்பத்திற்கு அமைய கூடுதலாக இந்த சமநிலை பற்றிய சில பரிசோதனைகள் சமநிலையில் செய்யப்படுகின்ற ஆய்வுகூட பரிசோதனைகள் சிலவற்றை நாங்கள் இங்கே இந்த அலகில் நாங்கள் உற்று நோக்க இருக்கின்றோம். அதாவது சமநிலை அலகு ஜூனை 12 அங்கே காணப்படுகின்ற சில ஆய்வுகூட பரிசோதனைகள் பற்றித்தான் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதாவது NO2 NO4 இடையிலான சமநிலையில் இந்த வெப்பநிலையின் பாதிப்பு, அமுக்கத்தின் பாதிப்பு, செறிவின் பாதிப்பு, ஒரு சமநிலை தொகுதியில் காணப்படுகின்ற முட்டாக்க வீதம் பித்தாக்க வீதம் சமனாக இருக்கும்போது தொகுதி சமநிலையில் இருக்கும். இந்த சமநிலையில் வெப்பநிலை இந்த சமநிலையை எவ்வாறு பாதிக்கின்றது, அமுக்க மாற்றம் இந்த சமநிலையை எவ்வாறு பாதிக்கின்றது, தாக்கிகள் அல்லது விளைவுகளில் ஏற்படுத்தப்படுகின்ற செறிவு மாற்றம் இந்த சமநிலையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் இந்த அலகில் உற்று நோக்க இருக்கின்றோம். இந்த சமநிலை தொகுதி என்ன சமநிலை தொகுதியாக இருக்கலாம்? சமநிலை தொகுதியில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு என்பவற்றின் பாதிப்பை பண்பறி ரீதியாக அறிந்து கொள்வதற்கு சமநிலை தொகுதியில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு என்பவற்றின் பாதிப்பை பண்பறி ரீதியாக அறிந்து கொள்வதற்கு லீ செட்டலியரின் தத்துவம் பயன்படுத்தப்படும். சமநிலை தொகுதி ஒன்றில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு என்பவற்றின் விளைவுகளை நாங்கள் பண்பறி ரீதியாக அறிந்து கொள்வதற்கு லீ செட்டலியரின் தத்துவம் பயன்படுத்தப்படும். லீ செட்டலியர் தத்துவம் பயன்படுத்தப்படும். அவை இங்கு லீ செட்டலியரின் தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரி அளவறி முறை இருக்கின்றது. இந்த அளவறி முறையிலும் இதே மாதிரி வெப்பநிலை, அமுக்கம், செறிவு என்பவற்றின் விளைவுகளை அறிந்து கொள்வதற்கு அது அளவுகளை கொண்டு நாங்கள் செய்கின்றோம். இந்த வெப்பநிலையில் இவ்வளவு அளவு, இந்த வெப்பநிலையில் இவ்வளவு அளவு, வெப்பநிலை கூடும்போது கூடியிருக்கு, அவை சமநிலை முன்னுக்கா பின்னுக்கா நகர்ந்திருப்பது என்பதை நாங்கள் காணுகின்றோம். அது அளவறிதற்குரிய முறை. ஆனால் நாங்கள் இங்கு பண்பறிதற்குரிய முறையை கொண்டு இந்த சமநிலை தொகுதியில் எவ்வாறு இந்த வெப்பநிலை, அமுக்கம், செறிவு என்பன பாதிப்படைகின்றன என்பதை நாங்கள் இங்கு ஆராய இருக்கின்றோம். அவை இந்த பண்புகளை கொண்டு அறிந்து கொள்வதற்கு லீ செட்டலியரின் தத்துவம் பயன்படுத்தப்படும். லீ செட்டலியர் பிரின்சிப்பல். இது தத்துவம் என்னென்று நீங்கள் படித்திருப்பீர்கள், படித்ததை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது ஒரு சமநிலை தொகுதியில், ஒரு தொகுதியில் நெருக்கம் ஒன்றை ஏற்படுத்துவோமாக இருந்தால் அந்த தொகுதி அந்த நெருக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய முறையில் தன்னை மாற்றியமைக்கும். அந்த நெருக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முன்முகமாக தன்னை நகர்த்தி அந்த நெருக்கத்திலிருந்து விடுபடுமோ, அல்லது பேக்வேர்ட் திசையில் தன்னை நகர்த்தி அந்த நெருக்கத்திலிருந்து விடுபடும் என்பதை அந்த தொகுதி தீர்மானித்து அதன் அடிப்படையில் முன்முக பின்முக தாக்கங்கள் நடைபெற்று சமநிலை மாற்றியமைக்கப்படும். ஆகவே இந்த லீ செட்டலியின் தத்துவம் சொல்கின்றது, இந்த சமநிலை தொகுதியில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு இவற்றுள் யாதாயினும் ஒன்று மாற்றப்படுமாயின் அம்மாற்றத்தை குறைக்கக்கூடிய மினிமைஸ் அந்த மாற்றத்தை குறைக்கக்கூடிய முறையில் சமநிலை நகர்த்தப்படும். ஆகவே இது பண்புகளை கொண்டு அறிகின்ற முறை, இந்த லீ செட்டலியரின் தத்துவம். அப்போ நாங்கள் இன்றைய வகுப்பிலே
ஆய்வுகூட பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தொகுதி இன்றைய வகுப்பில் ஆய்வுகூட பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தொகுதி NO2 NO இடையான சமநிலை. நைதரசன் ஒக்சைட்டுகள் கணக்க இருக்கின்றது. N2O நைதரஸ் ஒக்சைட், NO நைத்ரிக் ஒக்சைட், NO2 நைதரசன் இரு ஒக்சைட், NO3 டை நைட்ரஜன் ட்ரை ஒக்சைட், N2O4 டை நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைட், N2O5 நைட்ரஜன் பென்டா ஆக்சைட். இப்படி நைட்ரஜன் ஆக்சைடுகள் காணப்படுகின்றது. நாங்கள் ஆயுசாலையில் இலகுவாக தயாரித்து கொள்ளப்படுகின்ற இந்த NO2 வாயு, இந்த NO2 வாயுவை நாங்கள் பயன்படுத்தி N2O4க்கு இடையிலான சமநிலையை ஏற்படுத்தி அந்த சமநிலையில் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு எவ்வாறு இந்த தொகுதியை பாதிப்படைய செய்கின்றது என்பதை பற்றி தான் இன்று ஆய்வுகூட பரிசோதனையாக இந்த காணொளியில் உங்களை நாங்கள் செய்து காட்ட இருக்கிறோம். அவை கவனியங்கள் பிள்ளைகளே, முதலாவது NO2 NO4 இடையே நாங்கள் சமநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ முதலாவதாக இந்த நைதரசன் ஈர் ஆக்சைடு வாயுவை ஆய்வுகூடத்தில் நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆய்வுகூட செய்முறைக்கு செய்யும்போது இந்த NO2 வாயு எவ்வாறு தயாரித்திருப்பீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அப்போ NO2 வாயுவை நாங்கள் ஆய்வு சாலையில் தயாரிப்பதற்கு சில பொருட்களை வெப்பமேற்றி தயாரிக்கலாம். உதாரணமாக நைட்ரேட்டுகள் கூட்டம் ஒன்றில் லித்தியம், கூட்டம் ரெண்டு பி குழு, டி குழு. உலோகங்களின் நைட்ரேட்டுகளை வெப்பமேற்றும் போது அவற்றின் ஆக்சைட்டு NO2 O2 ஆக பிரிந்து NO2 வாயு கிடைக்கப்படும். அங்கே NO2 O2 வாயுக்கள் வருகின்றன. அப்போ எங்களுக்கு தேவை இந்த NO2 வாயு. ஆகவேதான் இந்த NO2 வாயுவை நாங்கள் தயாரிப்பதற்கு உலோகங்கள் செறிந்த நைத்திரிக் அமில தாக்கத்தை பயன்படுத்த போகிறோம். உலோகம் ஒன்று செறிந்த நைத்திரிக் அமிலத்துடன் தாக்கம் அடையும் போது அது NO2 வாயுவை தருகின்றது. இந்த நைத்திரிக் அமிலம் சிறந்த ஒரு ஒட்சியேற்றும் கருவி. எனவே நைத்திரிக் அமிலம் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது தான் தாழ்த்தப்படும். சிறந்த நைத்திரிக் அமிலமாக இருந்தால் NO2 வாயுவாக தாழ்த்தப்படும். 50% செறிவுள்ள நைத்திரிக் அமிலமாக இருந்தால் NO வாயுவாக தாழ்த்தப்படும். அதைவிட குறைந்த செறிவுள்ள நைத்திரிக் அமிலமாக இருந்தால் அது தனது செறிவுக்கும் வெப்பநிலைக்கும் ஏற்ப அமோனியா வாயு, N2O வாயு என்று இவ்வாறு பல்வேறு நைதரசன் விளைவுகளாக தாழ்த்தப்படும். அப்போ எங்களுக்கு இந்த பரிசோதனையில் NO2 நைதரசன் டை ஆக்சைடு தான் தேவை. ஆகவே உலோகங்கள், எல்லா உலோகங்களும் இந்த செறிந்த நைத்திரிக் அமிலத்துடன் தாக்கம் புரியும் போது நைதரசன் ஈர் ஆக்சைடு வாயுவை தருகின்றன. இது செங்கபிலன்றம் உடையது. வெளிவரும் போது தெரியும் செங்கபிலன்றம் உடைய வாயுவாக வெளிவரும். NO நைத்ரிக் ஆக்சைடு அது நிறமற்ற வாயு. ஆகவே செங்கபிலன்றம் உடைய வாயுவாக வெளிவரும். அப்போ உலோகம் ஒன்றை செறிந்த நைத்திரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிய செய்யும்போது அங்கு NO2 வாயு வெளிப்படும். இந்த வெளிவருகின்ற NO2 வாயுவை நாங்கள் மூன்று ஒரே மாதிரியான கொதி குழாய்களில் ஒரே நிறம் பெறப்படும் வரையும் சேகரித்து கொள்ளப் போகிறோம். உலோகங்கள் செறிந்த நைத்திரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிந்து தரப்படுகின்ற இந்த நைதரசன் ஈர் ஆக்சைடு வாயு செங்கபிலன்றமுடையது. அதனை மூன்று துப்புரவான சோதனை குழாய்களில், கொதி குழாய்களில் ஒரே நிறம், மூன்றும் ஒரே நிறம் பெறப்படும் வரையும் அங்கே நாங்கள் அதை சேகரித்து கொள்ளப் போகின்றோம். அவை மூன்று குழாய்களும் ஒரே நிறம் உடையன. ஆகவே இந்த நைதரசன் ஈர் ஆக்சைடு வாயு மூன்றிலும் சேகரிக்கப்படும். அப்போ உலோகங்கள் எதுவாக இருக்கலாம், அது சிறந்த நைத்திரிக் அமில தாக்கத்தில் NO2 வாயுவை எங்களுக்கு தருகின்றது. அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம், உலோகங்கள் சிறந்த நைத்திரிக் அமிலத்துடன் NO2 வாயுவை தரும்
தாக்கத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை எனவே அவதானித்துக் கொள்ளுங்கள். உலோகங்கள் செறிந்த நைத்ரிக் அமலத்துடன் எண்ணூட்டுவார். பாருங்கள், சப்பு சியு, எச்என்ஓ த்ரீ செறிந்த அமிலம். அப்போ செப்பு செறிந்த நைத்திரிக் அமிலத்தினால் சியு டூவாக ஒட்சியேற்றப்பட்டு சியுஓவாக ஒட்சியேற்றப்பட்டு இந்த மூலோக்சைட்டு அமிலத்தில் கரைந்து செப்பு நைத்ரேட்டு தரும். ஆகவே செப்பு நைத்ரேட் சியு டூ ப்ளஸ் ஆக ஒட்சியேற்றப்படும். அதே வேளையில் நைத்திரிக் அமிலம் இன்னோட்டு வாயுவாக தாழ்த்தப்படும். அப்போ இந்த தாக்கத்தில் பாருங்கள், சியு NO3 twice plus நைதரசன் ஈரோக்சைட் சக நீர். பாருங்கள், இந்த தாக்கத்தில் CO plus HNO3 CO NO3 twice plus NO2 ப்ளஸ் நீர். பாருங்கள், உலோகங்கள் எதுவாக இருந்தாலும் செறிந்த நைத்திரிக் அமிலத்துடன் இருவர் இன்னோகானிக் கெமிஸ்ட்ரியில் இதை பேலன்ஸ் பண்ணி இருப்பீர்கள். ஆகவே கவனமாக பாருங்கள், எந்த உலோகமாக இருந்தாலும் மேற்கூறியை பயன்படுத்தலாம், சில்வரை பயன்படுத்தலாம், சிங்கை பயன்படுத்தலாம், எம்ஜியை பயன்படுத்தலாம். பாருங்கள், இந்த உலோகமாக இருந்தாலும் இந்த தாக்கத்தில் அது செறிந்த அமிலத்துடன் எண்ணூற்று வாயுவை தருகின்றது. ஆகவே இந்த எண்ணூற்று வாயுவை நாங்கள் மூன்று ஒரே மாதிரியான துப்புரவான கொதிகுழாய்களில் ஒரே நிறம் புறப்படும் வரையும் சேகரித்து நாங்கள் அதை மூடி வைத்துக் கொள்ளப்போகிறோம். பாருங்கள், ஒரே நிறம் புறப்படும் வரையும் சேகரித்து அதை நாங்கள் மூடி வைத்துக் கொள்ளப் போகின்றோம். கவனியுங்கள், ஒரே நிறம் புறப்படும் வரையும் சேகரித்து. அப்போ இந்த வாயு மூன்று துப்புரவான சோதனை குழாய்களில் ஒரே நிறம் புறப்படும் வரையும் சேகரித்து நாங்கள் மூடி வைத்துக் கொள்ளுவோம். மூன்று ஒரே மாதிரியான கொதி குழாய்கள் பாருங்கள், மூன்று ஒரே மாதிரியான கொதிகுழாய். அப்போ இங்கே இந்த இன்னொற்று வாயு சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அப்போ இன்னொற்று வாயு இங்கே சேகரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். அப்போ இந்த அறவப்பநிலையில் நாங்கள் பார்த்தால் மூன்றிலும் நாங்கள் இன்னொற்று வாயுவைத்தான் சேகரித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த எண்ணூற்று வாயு பாருங்கள், அறவப்பநிலையில் N2O4 வாயுவுடன் சமநிலையில் பிள்ளைகளே பாருங்கள், ஆய்வுசாலை வெப்பநிலையில் நாங்கள் இதை சிகரித்து வைத்திருந்தால் கவனிங்கோ, அது அறவப்பநிலையிலேயே N2O4உடன் சமநிலையில் காணப்படும். அப்போ அறவப்பநிலையில் நாங்கள் இன்னொற்றுவை சிகரித்து வைக்கும்போது அது N2O4உடன் சமநிலையில் காணப்படும். அப்போ இன்னொற்றுவும் N2O4உம் அறவப்பநிலையில் சமநிலையில் காணப்படும். அப்போ ரெண்டு இன்னொற்று சேர்ந்து N2O4ஐ தோற்றுவிக்கும். ஆகவே இந்த தோற்றப்பாட்டில் இந்த NO2 N2O4உடன் அறவப்பநிலையில் சமநிலையில் காணும். இப்போ 2NO2 கேஸ் N2O4 கேஸ். இது அறவப்பநிலையில் இதுக்குரிய சமநிலையாக இருக்கும். அப்போ NO2 கட்டமைப்பின் அடிப்படையில் சோடியற்ற தனிலத்திறனை வைத்திருக்கின்றது. இதை நாங்கள் குளிர்ச்சியடைய செய்யும்போது அது கணிசமான N2O4 ஆக மாற்றப்படுகின்றது. குளிர்ச்சி அடைய செய்யும் போது கணிசமான N2O4 ஆக மாற்றப்படுகின்றது. அப்போ கவனமாக பாருங்கள், அப்போ NO2 N2O4 உடன்
இவ்வாறு சமநிலையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர் இன்னொட்டுக்கும் என்று ஒவ்வொருக்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்கும். ஆகவே இந்த சமநிலை இன்னொட்டு என்று ஒவ்வொருடன் சமநிலையில் காணும். அப்போ இன்னொட்டு வாயு அறவப்பநிலையில் வைக்கும்போது அது என்று ஒவ்வொருடன் ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொள்ளும். இன்னொட்டு வாயுவை குளிர்ச்சியடைய செய்யும் போதும் அது என்று ஒவ்வொருவரை உருவாக்கி கொள்ளும். அப்போ பாருங்கள், அப்போ இன்னொட்டு என்று ஒவ்வொருடன் சமநிலையில் இருக்கும், அறவப்பநிலையில் சமநிலையில் இருக்கும். இன்னொட்டு செங்கவல் என்றமுடைய வாயு என்று ஒவ்வொரு நிறமற்றது என்று சொல்லலாம், அல்லது பேல் ஜெலோ ஒரு மெல்லிய மஞ்சள் நிறமுடையது. நீங்கள் நிறமற்ற உங்களுக்கு பார்த்தால் நிறமற்ற மாதிரி தான் இருக்கும், அதில் மெல்லிய மஞ்சள் நிறமாகவும் இருக்கும், நிறம் குறைஞ்ச ஒரு வாயுவாக இருக்கும் N2O4. அப்போ இங்கே இந்த வாயுக்கள் என்ன மாதிரி சோடு சேருகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இதை பாருங்கள், இன்னொற்று என் டபுள் பாண்டோ ஓ ப்ளஸ் மைனஸ். அப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ், இங்கே எங்களுக்கு மைனஸ் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சரியோ பாருங்கள், அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் எங்களுக்கு இங்கே மாறிடுது. அப்போ இங்கே ஒரு சோடியற்ற தனிலத்திரன் ஒன்று காணும். அதே மாதிரி இன்னும் ஒரு எண்ணோட்டு மூலக்கூறை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் மைனஸ் ப்ளஸ், இங்கேயும் ஒரு சோடியற்ற லெத்திரன் காணும். இந்த ரெண்டும் நெருங்கும் போது N2O4 உருவாக்கப்படும். இந்த பாண்ட் N2O4 உருவாகும். பாருங்கள், N2O4 உருவாக்கப்படும். இன்னொற்று செங்கபல நிறம் N2O4 நிறமற்றது என்று போடலாம், அல்லது பேல் ஜெலோ என்று போடலாம், மெல்லிய மங்கிய மஞ்சள் நிறமுடையது. அறவப்பநிலையில் இந்த ரெண்டும் சமநிலையில் காணப்படும். N2O4 கேஸ் சமநிலை டு NO2 கேஸ். பாருங்கள், இந்த தொகுதி சமநிலை அடையும் போது N2O4 கேஸும் NO2 கேஸும் சமநிலை அடைந்திருப்பதை நாங்கள். அப்போ இது ஒரு சமநிலை. இது நிறம் நீங்கள் பார்த்தால் பாருங்கள், இந்த நிறம் பேல் ஜெலோ ஓ நிறமற்றது. இது செங்கபலம் ரெட்டிஷ் ப்ரௌன். ரெண்டும் சமநிலை. அப்போ பாருங்கள், இந்த தொகுதியை நாங்கள் அவதானிக்கும் போது ரெண்டிலிடையும் இந்த சமநிலை காணப்படும். N2O4 N2O2 சமநிலை அடைந்திருக்கு. இந்த சமநிலையில் தாக்க வீதங்கள் ரெண்டும் சமனாக இருக்கும். ரெண்டு தாக்க வீதமும் சமன், அதாவது N2O2 உருவாகின்ற தாக்க வீதமும் N2O4 வருகின்ற தாக்க வீதமும் சமன். அப்போ முன்முகத்தாக்க வீதமும் பின்முகத்தாக்க வீதமும் சமன். அவை தொகுதி ஒரு சமநிலை அடைந்து காணப்படும். அப்போ ரெண்டு தாக்க வீதங்களும் சமனாக இருப்பதால் தொகுதி சமநிலை அடைந்த நிலையில் காணப்படும். அப்போ இந்த தொகுதி சமநிலை அடையும் போது முன்முகத்தாக்க வீதமும் பின்முகத்தாக்க வீதமும் சமனாக இருக்கும். ஆகவே இது ஒரு சமநிலை தொகுதியாக எங்களுக்கு காணப்படும். அப்போ இந்த சமநிலை தொகுதியில் இப்போ நாங்கள் வெப்பநிலை அமுக்கம் செறிவு இந்த சமநிலை தொகுதியை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கணும். அதில் முதலாவதாக கவனியுங்கள், இந்த சமநிலை தொகுதியில் நாங்கள் பயன்படுத்த இருக்கிறது இந்த சமநிலை தொகுதியில் வெப்பநிலையின் பாதிப்பை நாங்கள் ஆராய இருக்கிறோம். அவை பாருங்கள், இந்த சமநிலை தொகுதியில் வெப்பநிலை எவ்வாறு இந்த தொகுதியை பாதிக்கின்றது என்பதை பற்றி ஆராயிருக்கிறோம். அப்போ நாங்கள் சேகரித்த மூன்று ஒரே மாதிரியான நிறமுடைய கொதிக்குழாய்களை நாங்கள் எடுத்து ஒரு கொதிக்குழாயை
நாங்கள் அரவப்பெல்லை நீரில் உள்ளோம். இரண்டாவது கொதிகுழாயை நாங்கள் ஒரு கொதிகுழாயை அரவப்பெல்லை கொண்ட நீரில் உள்ளோம். இரண்டாவது கொதிகுழாயை பனிக்கட்டி நீரில் உள்ளோம். ஒரு கொதிகுழாய் அரவப்பெல்லை கொண்ட நீரில் வைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது கொதிகுழாய் பனிக்கட்டி நீரில் வைக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது கொதிகுழாய் கொதி நீரில் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அவதான் எங்கோ பிள்ளைகளே, நாங்கள் அந்த சேகரித்த மூன்று கொதிகுழாய்களையும் அவதானிங்கோ பாருங்க. முதலாவது கொதிகுழாயை நாங்கள் அரவப்பெல்லை நீரில் வைக்கப் போகின்றோம். இரண்டாவது கொதிகுழாயை பனிக்கட்டி நீரில் வைக்கப் போகின்றோம். மூன்றாவது கொதிகுழாயை நாங்கள் சூடான நீரில் வைக்கப் போகிறோம். அப்போ அவதானிக்கோணம் மூன்று கொதிகுழாய்களையும் இன்னொற்று வாயு ஒரே நிறத்தில் சேகரிக்கப்படுகின்றது. முதலாவது கொதிகுழாய் அரவப்பெல்லை கொண்ட நீரில் வைக்கப்படுகின்றது. ரெண்டாவது கொதிகுழாய் பனிக்கட்டி நீரில் வைக்கப்படுகின்றது. மூன்றாவது கொதிகுழாய் சூடான நீரில் வைக்கப்படுகின்றது. மூன்றையும் அவதானிக்கப் போகின்றோம். அப்போ வெப்பநிலை இந்த சமநல தொகுதியில் எவ்வாறு பாதிப்படைய செய்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்போ இன்று ஒவ்வொர் இன்னொற்று இந்த சமநிலை தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கத்துக்குரியது. ஆகவே பனிக்கட்டி நீரில் வைக்கப்பட்ட அந்த கொதிகுழாயின் நிறச்சரிவு குறைந்து செல்வதை காணலாம். சூடான நீரில் வைக்கப்பட்ட அந்த கொதிகுழாயின் நிறச்சரிவு இருண்டு செல்வதை காணலாம். ஆகவே பனிக்கட்டி நீரில் இந்த நிறச்சரிவு குறைவதால் இன்னொற்று வாயு இன்றுவோ போராக மாற்றப்படுகின்றது. சூடான நீரில் நிறச்சரிவு அதிகரித்து செல்வதால் இன்றுவோபோர் அதிகளவு எண்ணூற்றுவாக மாற்றப்படுகின்றது. எனவே இந்த வெப்பநிலை இந்த சமநிலை தொகுதியை பாதிக்கின்றது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது, கொதிநீரில் வைத்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது அந்த தொகுதி முன்முகத்தாக்கம் அதிகளவு இன்றுவோபோர் எண்ணூற்றுவாக மாற்றப்படுவதால் முன்முகத்தாக்கம் நடைபெற்று அந்த எண்ணூற்று வாயு அதிகளவு உருவாவதால் இருண்ட செங்கபல நிறம் பெறப்படுகின்றது. பனிக்கட்டி நீரில் வைக்கப்படும் போது எங்களுக்கு குளிர்ச்சி அடைகின்றது. அவை இந்து எதிர்மாறான தாக்கம் நடைபெற்று இன்றுவோர் பக்கம் திரும்புவதால் நிறச்சரிவு குறைகின்றது. அவள் நிறச்சரிவு கூடுதோ நிறச்சரிவு குறை. எனவே தொகுதியில் இந்த சமநிலை தொகுதியில் வெப்பநிலை பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. சமநிலை தொகுதியில் வெப்பநிலை பாதிப்பை ஏற்படும். எனவே இந்த மூன்றுக்குமான பரிசோதனைகளை நாம் ஆய்வு சாலையில் செய்வதை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்கள். என்ன மாதிரி பாருங்கள், மூன்று குழாய் மூன்றும் இங்கே வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், மூன்று குழாய்கள் மூன்றும் வைக்கப்பட்டுள்ளது. மூன்றிலும் நாங்கள் நிரப்பிய வாயுவை கொண்ட சோதனை குழாய்கள் இருக்கின்றன. மூன்றும் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இந்த மூன்றிலும் பாருங்கள், N2O4 கேஸ், 2NO2 கேஸ் என்னும் சமநிலை தாக்கம் காணப்படுகிறது. டெல்டா ஏஜ் பிளஸ் முன்முக தாக்கத்துக்குரியது ஒரு அகவப்ப தாக்கமாகும். ஆர் ஃபோர்வர்ட் ஆர் ரிவர்சிபிள் ஈக்குவல். முன்முக தாக்கத்துக்குரியது அரவப்பள்ளி ஆகும். இந்த மூன்றிலும் பாருங்கள் இந்த சமநிலை தான் காணப்படுகிறது. இதில் முதலாவது நீர்க்கரிசலை நாங்கள் பார்த்தாலாம் பாருங்கள் முதலாவது நீர்க்கரிசலை நாங்கள் அவதானித்தால் பாருங்கள் இது குழாய் ஏ என்று வைப்போம், இது பி என்று வைப்போம், இது சி என்று. இது நீர் அறை வெப்பநிலை
இது நீர் பனிக்கட்டி நீர் பாருங்கள் பனிக்கட்டி கொண்டு இது கொதி நீர் அப்போ பாருங்கள் பிள்ளைகளே கவனிங்க பாருங்கள் அந்த மூன்று சோதனை குழாய்களையும் பாருங்கள் மூன்றிலும் ஒரே நிறமுடைய இன்னொட்டு நிரப்பப்பட்ட கொதி குழாய்கள் வைக்கப்பட்டுள்ளன முதலாவது கொதி குழாய் அறுபப்பேர நீரில் வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது கொதி குழாய் பனிக்கட்டி நீரில் வைக்கப்பட்டிருக்கு மூன்றாவது கொதி குழாய் சூடான நீரில் வைக்கப்பட்டிருக்கு அப்போ முதலாவது சாதாரணமான அறுவப்பல்லையில் இருக்கின்றது ரெண்டாவது கொதி குழாய் குளிர்ச்சியடைந்து அதாவது பனிக்கட்டி நீர் வெப்பநிலை குறைவான சூழலில் இருக்கின்றது மூன்றாவது கொதி குழாய் வெப்பநிலை கூடிய சூழலில் இருக்கின்றது மூன்று வேறுபட்ட சூழலில் காணப்படுகின்றது அப்போ பாருங்கள் பனிக்கட்டி நீரில் வைக்கப்பட்ட இந்த கொதி குழாய் நிறம் குறைந்திருக்கின்றது அப்பங்களுக்கு தெரிகிறது நாங்களின் சமன்பாட்டின்படி இந்த தாக்கம் அதிக அளவு பேக் பின்னோக்கி வந்திருக்கு விளைவுகள் தாக்கியாக வெப்பநிலை குறையும் போது மாறுகின்றது ஆகவே விளைவுகள் தாக்கியாக வெப்பநிலை குறையும் போது மாறுவதால் இது ஒரு அகவெப்ப தாக்கம் ஆகும் வெப்பநிலை குறையும் போது பின்முக தாக்கம் அவை வெப்பநிலை பாதிக்கின்றது கொதி நீர் சூடான வெப்பநிலை கொண்ட சூழல் இங்கு இன்றுவோர் பிரிந்து இன்னொற்றுவாக மாறுகின்றது எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது முன்முக தாக்கம் அப்போ பாருங்கள் பிள்ளைகளே சமநிலை தொகுதியில் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துகின்றது வெப்பநிலை குறைய தாக்கம் பின்னுக்கு நகர்ந்து எங்களுக்கு நிறச்சரிவு குறைவதையும் கொதி நீரில் வெப்பநிலை அதிகரித்து செல்லும்போது தாக்கம் முன்னோக்கி நகர்ந்து நிறச்சரிவு கூடியிருப்பதையும் காணலாம் ஆகவே சமநிலை தொகுதியில் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துகின்றன அப்போ பொதுவாக புறவெப்ப தாக்கங்களாக இருக்குமா இந்த வெப்பத்தை வெளியேற்றுகின்ற தாக்கங்களாக இருக்குமா இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது பின்முகமாக நடக்கும் அகவெப்ப தாக்கங்களாக இருந்தால் நாங்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது முன்முகமாக நடக்கும் ஆகிய அகவெப்ப புறவெப்ப செயல்முறைகளுக்கேற்ப தொகுதி மாற்றி அமைக்கப்படும் இங்கு நாங்கள் எடுத்த என்றுவோர் எண்ணோற்று தொகுதியை கருதும் போது நீங்கள் பரிசோதனை மூலம் ஆவிசாலையில் செய்யும் போது அவதானித்திருப்பீர்கள் பிள்ளைகளே என்ன மாதிரி சொன்னால் பனிக்கட்டி நீர் வெப்பநிலை குறைந்த சந்தர்ப்பத்தில் தாக்கம் பின்முகமாக நடைபெறுகின்றது அதாவது எண்ணோட்டு மூலக்கூறுகள் ரெண்டு சேர்ந்து என்றுவோராக மாற்றப்படுகின்றது நிறச்சரிவு குறைகின்றது வெப்பநிலை கூடும்போது என்றுவோர் மூலக்கூறு வெப்பத்தை உறிஞ்சி உடைக்கப்பட்டு எண்ணோற்றுவாக மாறுகின்றது அப்போ சமநிலை தொகுதியில் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும் வெப்பநிலையால் சமநிலை பாதிக்கப்படும் ஒரு புறவெப்ப தாக்கமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது பின்முக தாக்கம் அதிக அளவில் நடைபெறுவதையும் அகவெப்ப தாக்கமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது முன்முக தாக்கம் அதிக அளவில் நடைபெறுவதையும் நாங்கள் காணலாம் ஆகவே வெப்பநிலை சமநிலை தொகுதியை பாதிக்கின்றதை நீங்கள் இந்த பரிசோதனை மூலம் காணலாம் அதே மாதிரி கவனிங்க பிள்ளைகளே இதே சமநிலை தொகுதியில் இப்போ நாங்கள் செறிவை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் செறிவினால் என்ன பாதிப்பு நடக்கும் என்பதை நாங்கள் செறிவுக்குரிய பரிசோதனையை செய்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஆகவே இதே பரிசோதனையை செறிவுக்கு பயன்படுத்த போகின்றோம் அப்போ செறிவு சமநிலை தொகுதியில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை இந்த பரிசோதனையை நாங்கள் பார்ப்போம் அப்போ அவதானியங்கள் செறிவுக்குரிய பரிசோதனையை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் N2O4 2NO2 கேஸ் இது செங்கபிலம் இது நிறமற்றது அல்லது பியல் ஜெலோ இது தொகுதியில் அடைக்கப்பட்டு சமநிலையில் இருக்கு பாருங்கள் தொகுதி ஒன்றில் சமநிலையில் இருக்கு
அப்போ பாருங்கள், இந்த தொகுதியில் இது இவ்வாறு சமநிலையில் இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ தொகுதியை நாங்கள் பயன்படுத்தும் போது இந்த சமநிலையங்களுக்கு தோன்றும். அவை அது தொகுதியில் சமநிலையில் இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், தொகுதி சமநிலை. அப்போ பாருங்கள், இங்கே சமநிலை அடைந்துள்ள தொகுதி. தொகுதியில் இந்த சமநிலை காணும். பாருங்கள், மாறா வெப்பநிலை, அற வெப்பநிலை இருக்கிறது, வெப்பநிலை மாறாமல் இருக்கின்றது. அப்போ அவதானிகள் பிள்ளைகளே, இப்போ என்ன மாதிரி சொன்னால் பாருங்கள், இந்த தொகுதி சமநிலை அடைந்து இருக்கின்றது, அறை வெப்பநிலை. அப்போ உங்களுக்கு ஒரு செங்கபிலன்றம் தோன்றும், செங்கபிலன்றம் தோன்றும். பாருங்கள், அப்போ பாருங்கள், இதில் அவதானித்தால் செங்கபல நிறம் தோன்றும். அப்போ மற்றதுக்கு என்றுவோருக்கு நிறமில்லாதபடியால் எங்களுக்கு ஒரு செங்கபலம் அவதான். அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது இன்னொற்று மட்டும்தான் இருக்கண்டு. ஏனென்று சொன்னால் என்றுவோருக்கு நிறமில்லாத காரணத்தினால், என்றுவோர் நிறம் பேல் ஜெலு அப்படி நிறச்சரிவு குறைந்தபடியால் இன்னொற்று நிறம் தான் வெளிக்காட்டப்படும். ஆவே தொகுதி செங்கபல நிறம் உடையதாக இருக்கும். இப்போது கவனியங்கள் பிள்ளைகள், இந்த தொகுதியில் நாங்கள் இன்னொற்று வாயுவை பூத்த போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த சமநிலை அடைந்துள்ள இந்த தொகுதியில் நாங்கள் இன்னொற்று வாயுவை தொகுதிக்குள் செலுத்தப்போம். அப்போ தொகுதிக்குள்ளே இன்னொற்று வாயு செலுத்தினால் செங்கவளன் நிறச்சரிவு கூடுது, அதாவது இன்னொற்றுவின் செறிவு சடுதியாக கூடுது. வெப்பநிலையை மாறாமல் அப்படியே வைத்திருக்கின்றோம், இன்னொற்றுவை மட்டும் தொகுதிக்குள் செலுத்துகின்றோம். வெப்பநிலையை மாறாமல் அப்படியே வைத்துக்கொண்டு இன்னொற்றுவை மாத்திரம் தொகுதிக்குள் செலுத்துகின்றோம். நிறச்சரிவு கூடுகின்றது, இருண்ட செங்கவலன்றம் பெறப்படுகின்றது. அப்படியே சற்று நேரம் நாங்கள் வைத்து அவதானித்தால் நிறச்சரிவு குறைந்து மீண்டும் எங்களுக்கு பழைய நிறம் பெறப்படும். கட்டுப்பாட்டு பரிசோதனைக்காக இன்னொரு சோதனை குழாயை அப்படியே வைத்திருக்கின்றோம். ஒன்றிலே இன்னொற்றுவை புகுத்துகின்றோம், மற்றதை அப்படியே வைத்திருக்கணும். வைத்திருக்கும் போது மீண்டும் இந்த செங்கல்றம் கூடினது படிப்படியாக குறைந்து அறவப்பநிலையில் உள்ள கட்டுப்பாட்டு சோதனை குழாயில் உள்ள நிறத்தை பெற்றுக்கொள்வதை காணலாம். அப்போ இது என்னத்தை காட்டுறது? இன்னொற்றுவின் செறிவு கூடும்போது அது குறைக்கும் திசையில் தாக்கம் நடைபெறும். இருண்ட செங்கபிலன் நிறச்சரிவு கூடுதலாக இருந்தது, இப்போது விரைவாக குறைந்து 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 மீண்டும் அது எங்களுக்கு அறவப்பநிலையில் உள்ள கட்டுப்பாட்டு சோதனைக்குரிய நிறத்தை பெற்றுக்கொள்வதை காணலாம். ஆகவே இன்னொற்றுவின் செறிவு அதிகரிக்கும் போது அது இன்னொற்றுவின் செறிவு குறையும் திசையில் எதிர் திசையில் தாக்கம் நடைபெறுவதை நாங்கள் காணலாம். அப்போ இது பிரதானமானது அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே குறித்த சமநிலை தொகுதியில் யாதாயினும் ஒரு கூறின் செறிவு மாற்றப்படுமாயின் அம்மாற்றத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் கூட்டப்பட்டால் குறைக்கப்படும் திசையிலும் குறைக்கப்பட்டால் கூட்டப்படும் திசையிலும் தாக்கம் நடைபெற்று மீண்டும் தொகுதி சமநிலை அடையும். அப்போ இங்கே இன்னொற்று கூட்டியிருக்கின்றோம், அது மீண்டும் குறைந்து சமநிலை அடைவதை நாங்கள் காணும். அப்போ இந்த பரிசோதனையில் இந்த தொகுதியில் இன்னொற்று பூத்தப்படுகின்றது, நிறங்கூடி குறைவதை காணலாம். அவை இதுக்கான வரைவுகளை நீங்கள் பார்த்து கொண்டால் கவனிங்கோ. அவை இதை வரைவு மூலம் நாங்கள் எவ்வாறு காட்டுவது என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். அவையே இதற்கான வரைவை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இது செறிவு மால் டெசிமீட்டர் மைனஸ் செறிவு. ஆகவே இந்த தொகுதியில் பாருங்கள், இன்னொற்று இந்த செறிவிலும் N2O4 இந்த செறிவிலும் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். சமநிலையில் செறிவு மாறாது. ஒரு தொகுதி சமநிலை அடைந்திருந்தால் அதன் செறிவு மாறப்போற இல்லை. ஆகவே NO2 கேஸ் N2O4 கேஸாக
இருந்ததாக எடுத்துக்கொள்ளும். பாருங்கள், செறிவு நீரம். செறிவுக்கும் நேரத்துக்குமான விரைவு. அப்போ பாருங்கள், செறிவும் நேரமும், செறிவு நேரத்துடன் எவ்வாறு மாறுபடும் என்பதற்கான பரிசோதனை. செறிவு நேரம், செறிவு நேரம், செறிவு நேர விரைவுகளை நாங்கள் இங்கே காணுகின்றோம். அவை இவ்வாறு இந்த செறிவு நேர விரைவை பார்க்கும்போது சமநிலையில் பாருங்கள், அவதானிக்க பிள்ளைகளே, எண்டோட்டும் எண்டோ ஃபோரும் எங்களுக்கு ஒரு குறித்த செறிவில் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அப்போ பாருங்கள், இப்போ இன்னொட்டு எண்டுவோர் என்பன ஒரு குறித்த செறிவில் இங்கே இருக்கின்றது. அப்போ நாங்கள் எங்களின் படி இன்னொட்டுவின் செறிவு கூட எண்டுவோரின் செறிவு குறைய என்று எடுத்து இருக்கிறோம், மாறியும் எடுக்கலாம். இப்போது இந்த தொகுதிக்குள்ள நாங்கள் இன்னொட்டுவை செலுத்துகின்றோம். அப்போ இன்னொட்டுவின் செறிவு சடுதியாக கூடுகின்றது. தொகுதியில் உலோகத்தை வெப்பமேற்றி பெறப்படும் எண்ணோட்டு செலுத்தப்படுகின்றது. அவை எண்ணோட்டுவின் செறிவு சடுதியாக கூடுகின்றது. அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் எண்ணோட்டுவை செலுத்தும் போது இந்த எண்ணோட்டுவின் செறிவு சடுதியாக, எண்ணோட்டுவின் செறிவு சடுதியாக கூடும். கூடின செறிவு பாருங்கள் படிப்படியாக குறையும். பாருங்கள், இன்னும் சடுதியாக கூடி மீண்டும் ஒரு இடத்துல சமநிலை. அப்போ எண்ணோட்டுவின் செறிவு சடுதியாக கூடி குறைந்து சமநிலை. அப்போ இப்போதும் பாருங்கள், இந்த எண்ணோட்டு செறிவு கூடி குறைந்து சமநிலை அடையும் போது N2O4, அப்போ எண்ணோட்டு செறிவு குறையணும்னா N2O4ஆக மாறணும். அப்போ N2O4இன் செறிவு முன்னம் இருந்ததை விட கூடும். அப்போ ஏன் N2O4 கூடுது? எண்ணோட்டு N2O4ஆக மாறுகின்றது. எண்ணோட்டு N2O4ஆக மாறுவதால் N2O4இன் செறிவு கூடிக்கொண்டு வரும். அப்போ எண்ணோட்டு கூடின செறிவு குறைந்து கொண்டு வரும். அதே வேளையில் N2O4 முன்னம் இருந்ததை விட செறிவு கூடவாக வருவதை காணும். அப்போ வரும், அவள் எண்ணோட்டு முன்னம் இருந்ததை விட கூடவாக வருவதை நாங்கள் காணுகின்றோம். பாருங்கள், எண்ணோட்டு கூடி மீண்டும் சமநிலை. வாருங்கள், புதிய சமநிலை. அப்போ இந்த சமநிலை தொகுதியில் QC, எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன், QC, எந்த நிபந்தனையிலும் இந்த QC-யை நீங்கள் பார்த்தால் ஒரு சமநிலை தொகுதி சமநிலை அடையும் போது தான் QC-யும் KC-யும் சமனாக இருக்கும். சமநிலை அடையாத எல்லா நேரத்திலும் QC, KC என்பன வேறுபட்டதாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். QC-யும் KC-யும் வேறுபட்டது. சமநிலை அடையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே QC-யும் KC-யும் சமனாக இருக்கு. அப்போ QC, KC சமநிலை அடையும் சந்தர்ப்பத்தில், அப்போ இங்கே சமநிலை தொகுதியை நாங்கள் பார்த்தால் பாருங்கள், இங்கே QC சமன் KC, இங்கு சமநிலை குழப்பப்படுகிறது. QC நாட் ஈக்குவல் டு KC, மீண்டும் QC சமன் KC. அப்போ தொகுதி ஒன்று சமநிலை அடையும் போதும் சமநிலை இல்லாதிருக்கும் போதும் இந்த மாற்றத்தை நாங்கள் காணோம். QC KC ஆகவே இந்த பெருமாணங்களும் காணும். அப்போ இந்த சமநிலை தொகுதியை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், N2O4 டு N0, எந்த எல்லா நேரத்திலும் QC சமன் N02 ஸ்கேட் ஓவர் N2O4. சமநிலை அடையும் போது மாத்திரமே QC = KC. அப்போ அவதானிக்க பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் ஒரு சமநிலை தொகுதியை நாங்கள் எடுப்பதாக இருந்தால் கவனிங்கோ, பொதுவாக QC KC என்பன வேறுபட்டதாக இருக்கும், சரியோ? ஆனால் இந்த சமநிலை அடையும் போது மட்டுமே QC பரிமாணமும் KC பரிமாணமும் சமனாக இருக்கும். அப்போ QC KC ரெண்டும் சமனாக வரும்போது தொகுதி சமநிலை அடையும். அப்போ N02இன் செறிவு கூட்டப்படும் போது, தொகுதியில் N02 பூத்தப்படும் போது N02இன் செறிவு கணிசமாக கூடுகிறது. பின்னர் அது படிப்படியாக குறைந்து மீண்டும் QC-யும் KC-யும் சமனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்போ கூடின N02 குறைந்து எங்களுக்கு
வரும்போது இருந்த என்று ஒவ்வொரு கூடி மீண்டும் சமநிலை அடையும். இப்போ கியூசி கேசி என்பன இங்கு சமனாக இருப்பதை நாங்கள் காணும். எனவே செறிவில் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரும்போது இந்த செறிவு மாற்றம் எங்களுக்கு மாறுவதை காணும். அப்போ செறிவு கூடப்படும் போது செறிவு குறைந்த திசையில் தாக்கம் நடக்கும், செறிவு குறையும் போது செறிவு கூடிய திசையில் தாக்கம் நடக்கும். இவ்வாறே நாங்கள் இந்த எண்ணோட்டு எண்ணுவோர் தொகுதியில் அமுக்கமும் ப்ரெஷர் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். எண்ணோட்டு வாயுவை ஒரு பிஸ்டன் பூட்டப்பட்ட கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து பிஸ்டனை நாங்கள் அமுக்கும் போது அந்த அமுக்கம் அதிகரிக்கின்றது. ஆகவே இந்த நிறம் குறைந்து செல்வதை நாங்கள் காணலாம், செங்கவிலன்ற செறிவு குறையும். அப்போ இது என்னத்தை எடுத்து காட்டுகிறது? அமுக்கம் அதிகரிக்கும் போது அது இந்த சமநிலை மாற்றியமைக்கப்படுவதை காணலாம். அதே மாதிரி அமுக்கப்பட்ட அந்த பிஸ்டனை நாங்கள் வெளி இழுக்கும்போது திரும்ப நிறம் கூடுவதை காணலாம். எனவே ஒரு சமநிலை தொகுதியில் வெப்பநிலையும் செல்வாக்கு செலுத்தும், அமுக்கமும் செல்வாக்கு செலுத்தும், செறிவும் செல்வாக்கு செல்லும். அவை வெப்பநிலை அமுக்கம் செறிவு என்பன ஒரு சமநிலை தொகுதியில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்த இந்த ப்ராக்டிகல்ஸ் மூலம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அவை அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த காணொளியை நாங்கள் இத்துடன் நிறுத்திக்கொள்கிறோம். அவை நன்றி மாணவர்களே, தொடர்ந்து அடுத்த காணொளியில் சென்று